என்ன பிடிக்கும் அடிக்கிறது நீ கொஞ்சம் இந்த கையில சி டு சி எப்படி
என்ன தெரியுமா, இருக்கிறதும் எடுத்துட்டு வரோம். அதனால நீங்க சொன்ன கேம்ஸ் அப்புறம் என்னென்னலாம் உங்களுக்கு பாட தெரியும், ஆட தெரியும், ஓட தெரியும், அதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்க ஆண்டவருக்காக. ஓகேயா? ஓகே டானி. வர வர டானி கூட நல்லா பேச ஆரம்பிச்சான். உன் ஹேர் ஸ்டைல் கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. ஹேய் கேர்ள், இதுதான் இந்த ட்ரெண்டோட ஹேர் ஸ்டைல். ஓகே, குருவி கூடு மாதிரி இருக்கு. டேய், நீயும் பையன் தானடா, எனக்கு சப்போர்ட் பண்ணாம என்னடா நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற? அதுக்கு நீ இப்படியா இருக்கணும் முடி? இப்படி எல்லாம் இந்த வயசுல தாண்டா இருக்க முடியும்? வயசாச்சுன்னா முடி கொட்டியும், வழுக்க தலையில ஸ்பிரே கேட்க முடியுமா? அதனால வழுக்க வர்றதுக்கு முன்னாடி என் தலை செம்மையா ஸ்டைல சூப்பரா ஸ்ப்ரே அடிச்சு ஜெல்லு போட்டு வச்சிருக்கேன். ரோசி, உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு ரோசி. தேங்க்யூ 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 சோ மச். நீ ரொம்ப அழகா கியூட்டா இருக்க. இருங்க, எங்க அண்ணா வரட்டும் அப்புறம் இருக்கு. இந்த செட்ல இருக்கிற எந்த பாய்ஸ் எனக்கு பிடிக்கல. ஹாய் 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 பசங்களா, ஹாய் ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. சந்த சத்தம் மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சே, என்ன நடக்குது? அண்ணா நீங்களே பாருங்க, உங்க ஹேர் ஸ்டைல பாருங்க, உங்க ஹேர் ஸ்டைல பாருங்க. அப்டே டானியோடதா ஸ்டைல் பாருங்க. கரெக்ட் தான், கரெக்ட் தான். கரெக்ட் சாக்கச்ச மாதிரி இருக்கு. இதுவே இருக்கு ஸ்டைலா. எமோஷனல் டேமேஜ். இத உள்ள ஒரே சந்த சத்தம் மாதிரி இருக்கா? ஆமா அண்ணா, அண்ணா தயவு செய்து இனிமே கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க அண்ணா. அப்படியா? ஆமா அண்ணா, நீ அட்வைஸ் பண்ணி எல்லாம் நாங்க கேட்க வேண்டியதா இருக்கு அண்ணா. என்ன பசங்களை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி கலாய்ச்சி வச்சுட்டு இருக்க போல இருக்குன்னா? அப்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணலாம். ஆமா, நீங்க யார் ஏனனா? யார் ஏனமா? இயேசு ஏனம். நீங்க வேற பைபிள் விட்டு வெளிய வர? ஆ, நீ அப்படி கேக்குறியா? அப்படிதானா? நான் பரலோக ஏனம். சுவா முடிவேடா. ஆ, நீ அந்த மாதிரி கேக்குறியா? ஆமானே. நான் ஆணினம். கண்டினியூ. இந்த இடத்துல இந்த ஐவனும் கிதியோனும் என்ன ரொம்ப டேமேஜ் பண்றாங்கண்ணா. இவங்களும் பாய்ஸ் தானே, எனக்கு தானே சப்போர்ட் பண்ணும். வெடிகுண்டு வச்சிட்டாங்களா? சொன்னானா டேனி? அண்ணா, ரோசியோட சொத்தை உருவுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? என்னதுண்ணா? ரோசிய பார்த்து, இன்னைக்கு சூப்பரா இருக்கிற, நீ போட்டிருக்கிற எல்லா ஜுவல்ஸும் சூப்பரா இருக்கு, உன்னோட ட்ரெஸ் சூப்பரோ சூப்பர்னு சொல்லிட்டு அப்படியே கையில நீட்டி பாரு, மல 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 மலான சைடு வச்சிருவாப்ல. ரோசி, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ இன்னைக்கு? தேங்க்யூ அண்ணா. சிலுவை போட்டலாமா? ஆமா பசங்களா, ஒரு நாளைக்கு மூணு வேளை நம்ம சாப்பிடுறோம்ல, காலை மதியம் நைட் சாப்பிடுமா? ஈவினிங் மறந்துட்டீங்க. மனுஷங்க மூணு வேளை தான் சாப்பிடுவாங்க டானி. ஐயோ மனுஷன், நீ ஒரு நீ ஒரு வேறு பிறவி தானே அண்ணா? நான் ஒரு தெய்வ பிறவினா? நீ தெய்வ பிறவி, தெய்வ பிறவி. ஆமா, அப்ப இந்த மூன்று வேளை இருக்குல்ல, இந்த மூன்று வேளையும் சாப்பிடறதுக்கு முன்னாடி யாராவது ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுறீங்களா அண்ணா?
எப்பவுமே சாப்பாடு வந்ததும் ஃபர்ஸ்ட் போட்டோ எடுப்பேன். போட்டோவா? ஆமா போட்டோ. எஸ் புதுசா இருக்கே. அப்புறம் எடுத்து அப்படி ஸ்டேட்டஸ்ல தெரிக்க விடுவேன். ஸ்டேட்டஸ்ல தெரிக்க விடுறது? ஆமா. அப்புறம் அப்புறம் என்ன, என்னுடைய வயிற்றை நிரப்புவதுதான் முக்கியமான வேலை. அப்ப பிரேயருக்கு அங்க இடமே கிடையாது. சரி பசங்களா, நீங்க யாராவது ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்களா? அது ஒரு சிக்கல் இருக்குண்ணே. கைய வச்சு ஜோம் பண்ணும்போது கண்ணு மூடி இறைச்சி சாப்பாடு எடுத்துட்டாங்கண்ணா. ஓ, அந்த சிக்கல் வேற இருக்கா? நானே யார் அப்படி இருக்கா? நீதான் அப்படி இருக்கா? அதான் பக்கத்துல இருக்கா பாரு, என் பக்கத்துல. இல்லண்ணா, நான் அப்பப்பெல்லாம் அப்படி பண்ண மாட்டேன், நான் எப்பயாதானே பண்ணுவேன். அப்ப ஜோம் பண்றதுக்கு முன்னாடி யாராவது ஆட்டைய போட்டுருவாங்களோ என்ற பயத்தினாலே ஜோம் பண்ண விட்டுறது அப்படியா? ஆமாண்ணே. சரி ஜோம் பண்ணிரலாமா? ஓகே. தாகரத்துக்காக நன்றி சுவாமி. இதை சுத்திகரிங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிடலாம்ல? கண்டிப்பா ஜோம் பண்ணலாம். இது எல்லாமே ஆண்டவரால் உண்டானது தானே? ஒரு சின்ன குட்டி பிரார்த்தனை பண்ணிடலாமா? சரி. பிதாவே, இந்த உணவுக்காக நன்றி. இந்த இயேசுவாமி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இது எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நன்றி. இல்லாதவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளித்து சுத்திகரிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. அண்ணாக்கு இந்த சமீபத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசிட்டு இருந்தாங்க. இந்த இந்த சாப்பாட்டு விஷயத்துலதான் பேசிட்டு இருந்தாங்க. பொதுவா நம்ம வீட்டை இருந்து ஃபேமிலியா இருந்து சாப்பிடுவோம்ல, அதிகமா அப்பா இல்லாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்னதா ஒரு குட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிப்போம் அப்படிதானே? இதுவரைக்கும் நீங்க அப்படி பண்ணல, ஆனா இனி பண்ணணும். ஏன்னா சோ பொதுவா வந்து டேடி மம்மி எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது ப்ரே பண்ணுவாங்கல்ல. அப்போது வீட்டில் இருக்கும்போது நம்ம ப்ரே பண்ணுறோம். இப்போது ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க, ஃபேமிலியாக போகிறீங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறீங்க, அந்த இடத்துல நம்முடைய சகோதர இனத்தவர்களும் இருப்பாங்கள்ல, சகோதர மதத்தினர்களும் இருப்பாங்கள்ல, அந்த தருணத்தில் வெக்கப்படாமல் நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீங்களா இல்லையா? செய்வீங்களா இல்லையா? செய்வோம் செய்வோம். செய்திருக்கீங்களா? பக்கத்துல வந்து தெரியாதவங்க இருக்காங்க. இப்போ நாம எல்லாமே அந்த மாதிரி போனதே இல்ல. போனதே இல்லையா? நான் கூட்டி போறேன் டேனி, கூட்டிட்டு போயிரேனா? கண்டிப்பாண்ணே. அந்த பயல 1 hour ஃபுட்டுக்காக ப்ரே பண்ண வச்சிரலாம். அண்ணா சில சமயம்லாம் நானே எங்கேயாச்சும் கல்யாணம் அப்படின்னு போயிட்டு அங்க பந்தியில உட்கார வச்சா கூட பக்கத்துல யாரு இருந்தாலும் கவலை போடாம கைய வச்சு ஜோம் பண்ணிட்டு தானே சாப்பிடுவேன். வெரி குட். ஏன்னா வசனம் சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, மத்தேயு 5:16 வசனத்துல. ஆக்சுவலா ருசி ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் மாதிரியே காண்பிச்சாங்க. இப்போ நாம பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் தானே? பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள், நாம இந்த பூமியில பரலோகத்தன்மையை நம்ம வெளிப்படுத்தி ஆகணும் தானே? இந்த பூமி வந்து பரலோகத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள டோட்டலா இல்லாவிட்டாலும், பிசாசுதான் இதை ரூல் பண்றதா இருந்தாலும், நாம பரலோகத்துல இருந்தானே வந்திருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்குன்னு வசனம் சொல்லுது இல்ல. அப்ப இருந்தா அந்த ஹெவன்லி ரூல்ஸின் படி தானே நாம நடந்துக்கணும். அப்ப பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்போ பரலோக தன்மையை நாம பூமியில வெளிப்படுத்தணும்ல. ஆனா வெளிப்படுத்த நம்ம தயங்குறோம் இல்ல? சம்டைம்ஸ். ஏ ஏன்னா இவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள பைத்தியம்ன்றுவாங்களா அப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. கரெக்டா சொன்ன டேனி. உன்ன பார்த்தோன்னா அப்படி சொல்லுவாங்க, இவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்றது வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஒரு வேற்று கிரக வாசி ஒருத்தர் வந்திருக்கான், வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா? பரலோக மகிமையில பேசுறாரேன்னு சொல்லிட்டு நல்லதுதான் கேள்வி
தேவன் நம்மள ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்காங்க. வச்சிருக்கும் போது பரலோக குவாலிட்டிஸ் நாம தானே ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நட்கிரியைகளை கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்ப நட்கிரியைகளை மத்தவங்க பார்க்கணும் தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போறோம், அங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மதத்தவர்கள், இனத்தவர்கள், அந்நியர்கள் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தெல்லாம் வந்து சாப்பிட்டு இருப்பாங்கல்ல. இப்ப நாமளும் அதுக்குள்ள போறோம். நம்ம கத்துடைய பிள்ளைகள் ஒரு சர்ச் சர்வீஸ் முடிச்சுட்டோ அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் முடிச்சுட்டோ அல்லது ஃபேமிலியா நாம எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு ஜாலியா நம்ம ஃபேமிலி டேன்னு சொல்லி ஒரு கெட் டுகெதருக்காக நம்ம போறோம். போகும்போது பக்கத்துல அவங்க இருக்கிறாங்களே, இவங்க இருக்கிறாங்களே, இவங்க என்ன நினைப்பாங்களோ, ஒரு பக்கம் பயம், அதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாங்களே. என்ன ரோசி, வெக்கப்படுவோம்ல, அதான் ஆண்டவர் நமக்குள்ள இருக்காரு, அவருக்கு தெரியாதா? நாம ஒரு பப்ளிக் இடத்துக்கு வந்திருக்கிறோம், கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கணும், சத்தம் போட்டு எல்லாம் ப்ரே பண்ண கூடாது, இப்படின்னு நமக்குள்ளேயே நாம ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு நம்முடைய ஓன் லைஃப் ஸ்டைல தானே நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இதை எப்படி பாக்குறாங்க? ஜெஃபிட்டா, ஆண்டவர் இதை பார்த்து துக்கப்படுவாங்களா சந்தோஷப்படுவாங்களா? நம்ம வந்து எல்லார் முன்னாடியே வெக்கப்படாம பிரேயர் பண்ணா சந்தோஷப்படுவாங்க. வெக்கப்படாம இவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்க அப்படி நினைப்பாங்கன்னு கவலைப்படுவாங்க. கவலைப்படுவாங்கல்ல. தேவனை நாம மத்தவங்களுக்கு முன்பதாக மறுதளித்தா அவரும் நம்மளை மறுதளிப்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தானே. இப்போ இந்த பயத்தையும் பயம், அடுத்தது ஒரு வெக்கம், அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ. நாம பண்ற காரியம் சில நேரம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்கும், ஆனா தேவனுடைய பார்வையில் அது சூப்பரா இருக்கும்ல. அவர் வந்து அவர் சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்படி ஒரு பாட்டு இருக்கு. அப்படி ஒரு பாட்டு இருக்கா? ஆமா. எப்படி ஒரு பாட்டு? எனக்கு யாரோ பாடுற மாதிரி இன்னொரு சத்தம் கேக்குது, டேனி தானே பைத்தியோ, டேனி தானே பைத்தியோ அப்படின்னு கேக்குதா? கிறிஸ்துக்காக இந்த உலகத்துல நம்ம பைத்தியமா வாழ்றதே வேலடும் பவுலையா சொன்னாருல, அதுதான் அந்த பாட்டு. கரெக்ட் 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 தான். கரெக்ட்டான டைமிங்ல கரெக்ட்டான பாட்டு தான்டா. அண்ணா, என்னோட மைண்ட் வாய்ஸ் தான் உங்களுக்கு சத்தமா கேட்றேக்கோ. அப்படியா? நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சது சத்தமா பேசிட்டியோ? மண்டையோட தான் ஒரு வாய்ஸும் வராத அம்மிதே இருக்கு. பசங்களா, அப்போ நாம இந்த உலகத்துல நாம வாழ்றோம், மற்ற ஜனத்தோடையும் மிங்கிளாகி தான் நாம வாழ்றோம். ஆனா அப்படி மிங்கிளாகி வாழும் போது பரலோக தன்மைய நாம தானே வெளிப்படுத்தி அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்போ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது, எல்லாரும் இருந்து ஒரு சாப்பிட்ற இடம், ஃபேமிலியா நம்ம கிறிஸ்தவர்களாக போய் அமர்றோம், ஃபுட் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் எழுந்திருந்து அல்லது உட்கார்ந்த நிலையிலேயோ அந்த உணவுக்கு மேலாக கையை நீட்டி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆகாரத்துக்காக உமக்கு நன்றி, இந்த உணவுல இருக்க எல்லா தீட்டான காரியங்களை நாம நீக்கி போடுகிறோம், எங்களுக்கு உணவு தந்தது போலவே கஷ்டப்படுற மற்ற ஜனங்களையும் நீங்க போஷிங்க, ஏழை வறியவங்க, தர்மம் எடுத்து பிழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பிட முடியாம, அவங்களையும் நினைச்சு கொள்ளுங்க, இந்த ஆகாரத்துக்கு அவங்களுக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன் அப்படி சொல்றத பக்கத்துல இருக்கிற அந்த டேபிள்ல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா அவங்க யோசிப்பாங்களா இல்லையா? ஒரு சத்தியம் அவங்களுக்குள்ள போறதுக்கு, சுவிசேஷம் போறதுக்கு ஒரு வித அவங்களோட உள்ளத்துல விழுந்த மாதிரி இருக்கும்ல. அப்ப அது நாம செய்யறோம் இல்லையே? இது ஏன் நாம செய்யறோம்ல? சாப்பாட்டுக்காக நீங்க ப்ரே பண்ணுவீங்க, எந்த ஃபுட் இருந்தாலும் ப்ரே பண்ணிட்டு தான் சாப்பிட போறீங்க. ஆனா ஒரு ஸ்வீட் கொடுத்தாலும்
பண்ணிட்டு தான் சாப்பிடுவீங்களா? சிருஷ்டிகா, இந்த இடத்துல நாள வெக்கப்படாம இயேசுபாகாக ஜெபிக்கிறேன். சரி, இப்போ நீங்க ஃபேமிலியா வந்து ரெஸ்டாரண்ட்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆ, இப்படி ப்ரே பண்ணிருக்கீங்களா? நீங்க பண்ணிருக்கீங்களா? பப்ளிக்ல பண்ணிருக்கீங்களா? சத்தமா பண்ணிருக்கீங்களா? சத்தமா இல்ல, மெதுவா. அவங்களுக்கு கேட்காத மாதிரி, ஆண்டவரே இந்த உணவு ஆசீர்வதி உங்க கேட்ட அந்த மாதிரியா? கொஞ்சம் மீடியம் சத்தம் பண்ணு. சத்தம் இல்லாம. ஓகே, சத்தமா. உங்களுக்கு எங்கம்மா இருக்கு அந்த நாபு? அதாவது கிறிஸ்மஸ் டைம்ல இயேசுவோட பிறப்பை ஒட்டி நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போய் கொடுத்துருக்கீங்களா? வெரி குட். அந்த சாப்பாடு சேர்த்து ஒரு ட்ராக்ஸும் கொடுக்கலாம்ல. இனி அப்படி பண்ணலாம் என்ன? ஓகே, சரி. இப்போ இந்த சாப்பாட்டுக்காக நம்ம ப்ரே பண்றது அது ஒரு கட்டம் இருக்க. இப்ப டேனி சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குல்ல, சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குல்ல. நிறைய பேர் நாம சத்தியத்தை சொல்றதுக்கே வெக்கப்பட்டுட்டு தானே இருக்கிறோம். சாப்பாட்டை ஒரு பக்கம் வச்சிடலாம், ஏசுவாமிய பத்தி மத்தவங்களுக்கு சொல்றதுக்கே நாம வெக்கப்படுறோம்ல. பக்கத்துல இப்போ டேனியும் ரோசியும் கிதியோனும் ஐவனும் சிருஷ்டிகாவும் ஜெஃபீட்டாவும் நீங்க எல்லாம் ஒரு பஸ்ல ஏறி அப்படி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் நல்லா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ்மா பேசிட்டு போறீங்களா? ஒரு பஸ் ஹால்ட் வருது. அந்த பஸ் ஹால்ல நல்லா முறுக்கு மீச வச்சு கம்பீரமா கடமுடான்னு பேசுற மாதிரி ஒருத்தர் வந்து ஏறாங்க. ஆண்டர் இப்ப உங்களுக்கு சொல்றாரு, அவருக்கு சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரோசி, வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் ரியாக்ஷன்? அவங்களுக்கு வெளியில என்ன தைரியமா உண்மையா சொல்லணும். தைரியமா யாரு போயிட்டு பாரு முறுக்கு மிஸ் ஏசப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லலாட்டி கூட அட்லீஸ்ட் அன்பா பேசணும். ஆமா, தாத்தா ஐயா ஏசப்பா யாரு தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்க, சொல்லலாம்ல. எத்தனை பேர் உண்மையா அப்படி சொல்லுவீங்க? ஏசப்பா பத்தி தைரியமா போய் பேசுறதுக்கு முதலாவது ஒரு ஸ்டெப்பையாவது எடுத்து வைப்பீங்க எத்தனை பேர்? நான் கண்டிப்பா எடுத்துக்க மாட்டேனா. டேனி என்ன தெரியும் பண்ணுவாரு? ஸ்டெப் எடுத்து வைப்பாரு, டூ ஸ்டெப் பேக், முன்னாடி இல்ல பின்னாடி எஸ்கேப். அப்படி இல்லன்னா இன்னொரு ஸ்டெப் வீட்டுக்கு முன்னாடி சிருஷ்டிக்கு என்ன பண்ணுவீங்க? நிறைய பேருக்கு ஏசப்பாத உண்மையான தெய்வம் சொல்லுவீங்க. சரி, இப்போ முறுக்கு மீசல மேலாம் கட்டி கட்டியா இருக்குது, அத குஷ்டரோகம் கிடையாது, ரொம்ப பைல்வான் மாதிரி இருக்கிறாரு. அப்படி இருக்கிற அந்த பெரியவருக்கு பார்த்தாலே பயங்கரமா இருக்குது. கிட்ட போயிட்டு ஏசுவா அடிக்கிற மாதிரி நிலைமையில இருக்கிறாரு. அவர் சொல்லுவேன்,
பயம் இல்லாட்டி சொல்லுவீங்களா? உண்மையாகவே இப்ப அந்த சிச்சுவேஷன் வந்துருச்சுனா எப்படி போயிட்டு நீங்க அவரோட சிச்சுவேஷன் சொல்லுவீங்க? சரி, இப்ப இப்படி வச்சுக்கலாம். டானி, இப்போ நீங்க எல்லாருமே கலந்து ஆலோசிச்சிட்டீங்க, பிளான் பண்ணி டேனியை நாங்க முன்னாடி அனுப்பலாம். எஸ் சுவாமி சொல்லிட்டாங்க, எஸ் சுவாமி சொல்லிட்டாங்க, எப்படியாவது இந்த பெரியவருக்கு சத்தியத்தை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிருஷ்டிக்கா உசு பேத்தி விட, ஜெஃபிட்டாவும் அதுக்கு ஆமோதிக்க, கிதியோனும் ஐவனும் அதுக்கு ஆமோதிக்க, ரோசியும் வந்து அதே போல சிம்பிள் வழி இல்ல அது. உங்களுக்கு ஒரு ரகசியம் கத்து கொடுக்கணுமா? ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி போயிட்டு அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்களா இருந்தால் அவங்களோட மனநிலையை ஏற்கனவே அட ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருப்பாரு. ஆமென். நாம அந்த முறுக்கு மீசையை பார்த்துட்டு அவருடைய பாடி ஸ்டைலை பார்த்துட்டு இன்னைக்கு அப்பள மாதிரி நம்மளை அப்படியே பொறுங்கிற போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம்ல. நீங்க போயிட்டு ஏசப்பான்ற வார்த்தையை மாத்திரம் சொல்லி பாருங்க, பொல பொலன்னு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. நிலைமை எப்படி இருக்கும் நமக்கு ஆவியானவர் உங்களுக்கு சரியா அழகா என்ன பேசணும் எப்படி பேசணும்ன்றது அழகா உங்களை போதிப்பாங்க. அதனாலதான் ஏசுவாமி இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, சில நேரத்துல உங்களுக்கு அந்த நேரத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை வரும், அந்த நேரத்துல உங்களுக்கு அருளப்படும் எப்படி பேசணும்னு சொல்லி நாம ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்து அந்த மாதிரி ஒரு பிளானிங்ல போகும்போது சில நேரத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. பட் ஆவியானவர் என்ன லீடிங் கொடுக்குறாங்களோ அதன்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவங்க அழகா கத்து கொடுப்பாங்க என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும். சரி டேனி, அண்ணா, ரோசி, அண்ணா, பசங்களா, ஒருவேளை இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைக்கலாம். இப்போ அதே ஒரு பஸ்ல நாம எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ஒரு பயில்வான் மாதிரி ஒருத்தர் வராரு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஆவியானவர் வந்து இன்ஸ்பயர் பண்றாங்க, போய் சத்தியத்தை சொல்லு அப்படின்னு. அப்படி வரும்போது உங்கள வந்து கிதியோன் எழும்பி அவரோட தைரியமா போறாரு. போயிட்டு அவரை பார்த்த உடனே ஆவியானவர் அவரோட ஃபுல் வாழ்க்கையே காண்பிக்கிறாரு, ரிவீல் பண்றாங்கன்னு வைங்க. ஐயா, நீங்க இப்பதான் உங்களோட வைஃபோட நீங்க சண்டை பிடிச்சிட்டு வந்தீங்க, நீங்க தற்கொலைக்காக நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, ஏசப்ப உங்களுக்கு சொல்ல சொன்னாரு நீங்க தற்கொலை பண்ணிக்க கூடாது, ஏன்னா ஏசப்பாவுக்கு நீங்க சொந்தமா, அவர் உங்களை நேசிக்கிறாராம், அவர் இந்த பிரச்சனை எல்லாம் மாற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு, அவருக்கு மட்டும் உங்களோட வாழ்க்கையில இடம் கொடுத்து பாருங்க, அவரோட வாழ்க்கையை என்ன மாதிரி நடத்துறாருன்னு பாருங்கன்னு சொல்லி சும்மா சொன்னார்னா, எனக்கும் என் குடும்பத்துல மாத்திரம் நடந்தது இவனுக்கு எப்படி தெரியும், தட்சியில ஏறின ஒரு பஸ்ல இருக்கிற இவனுக்கு எப்படி தெரியும், அப்ப இவனுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? கடைசி நாட்கள்ல இப்படிதான் பசங்கள்லாம் நடக்கும். ஆமென். நீங்க நடக்கும் போதே ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தை ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாரு. நீங்க நடக்கும் போதே 10 கிலோமீட்டர் தூரத்துல மரிச்சு செத்து பாடையில இருக்கிறவன் எழும்பி நிப்பான். ஆமென்.
அவன் பாடையில இருந்து எழும்பி முழங்கால் படிட்டு சொல்லுவான், கத்தரே தெய்வம், கத்தரே தெய்வம். ஃபுல்லா இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாசல் அமையும் இல்ல அது. அப்போ இந்த பயத்தினாலையும் வெக்கத்தினாலையும் எவ்வளவு வாசல்களை நாமளே அடைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அண்ணா. இப்படிதானே பைபிள்ல கூட தானியேல் தீர்க்கதரிசி எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டு சொன்னதுனால ஒரு ராஜாவே இயேசுபாவை தேவனை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டாங்கல்ல இந்த தானியேல், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தொழுது கொள்ளுகிற தேவன் தான் தேவன் சொன்னாங்கல்ல. ஆமா, அப்படியே பைபிளுக்குள்ள நாம போனா எல்லாரையும் பணிந்து கொள்ளும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் என்ன பண்ணாங்க, ஐயோ மத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்களோ, நமக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு, நம்ம சேலரியை கட் பண்ணிடுவாங்க, அவங்களும் அதுல ஒர்க் பண்ணவங்க தானே, இப்படி எல்லாம் யோசிக்க வழி இருக்குதானே, எதுக்கு நமக்கு வீண் வம்பு, பத்தோட பதினொன்று நாமும் சாஞ்சு அப்படியே சாஸ்தாங்கம் பணிந்துட்டு ஸ்தோத்திரம் யஷுவா, ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி, ஆவியானவரே நமக்கு நன்றி, நாங்களும் படுத்துருவோம். அவங்களுக்கு தெரியவா போகுது, அவங்க நினைச்சுக்கட்டும், அவனை தான் பணிந்து கொள்றோன்னு. ஆனா உள்ளத்துல நாம ஆவியானவர் இயேசுவாமி நினைச்சுக்கிட்டு நம்ம படுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான்ல, பண்ணிருக்கலாம்ல, ஒரு பயத்தினாலையும் வெக்கத்தினாலையும் பண்ணிருக்கலாமா பண்ணிருக்க முடியாதா, பண்ணிருக்கலாம்ல. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, போல்டா என்ன பண்ணாங்க, நின்னுட்டு இருந்தாங்க. ராஜா என்ன சொல்லிப்பாரு, யாரடா அங்கே, வாங்கடா. ரெண்டு பேர் அப்படி வந்திருப்பாங்க, மூணு பேர் மட்டும் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு போய் விசாரிச்சா அவங்க சொல்றாங்க, எங்கட தேவனை தவிர வேற யாரையும் தொழுது கொள்ள மாட்டான், பை செலுப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு பிறகு ராஜா கிட்ட போய் இப்படி சொல்றாங்க, சொன்னதுக்கு பிறகு ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு, கோபம் வந்து. ஆனா இவங்க எல்லாம் நல்ல பசங்கல்ல, நல்ல சாட்சியோட தானே வந்திருக்கிறாங்க. ராஜா வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. என்ன வாய்ப்பு தெரியுமா, சரி அவங்ககிட்ட போய் சொல்லு, ஏதோ அவங்க புத்தீனம் பண்ணிட்டாங்க, ராஜா சொன்னாருன்னு சொல்லு, இப்ப மறுபடி நாம இந்த எக்காலம், நாதஸ்வரம், கிணறு எல்லாம் வாசிக்க போறோம், அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு, வாசிக்கும் போது சாஷ்டாங்கம் பணிந்து கொள்ள சொல்லு, தொழுது கொள்ள சொல்லு, விட்டுறேன், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்னு போய் சொல்லு அப்படின்னு போய் சொல்ல, அதே மாதிரி அந்த கீழாக இருக்கிற அந்த போர் வீரர்கள் வந்து அவங்ககிட்ட சொல்ல, மறுபடி நாதஸ்வரம், கிண்ணறம் இதெல்லாத்தையும் இசைக்க, மறுபடி போல்டா கையை கட்டி நிக்கிறாப்ல, போடுங்க அந்த நிலைமையில தூக்கி உள்ள போட்டாங்க. அந்த செகண்ட்ல சரி, அவங்க என்ன பண்ணிருக்கலாம், எதுக்கு நமக்கு வீண் வம்பு, நமக்கு தான் நிறைய ஊழியம் இருக்குதே, அந்த ஊழியத்தை நம்ம பண்ணிடலாம், இப்போதைக்கு கொஞ்சம் தலையை நம்ம வணங்கிட்டு நம்ம போயிட்டா அடுத்தது பெரிய ஊழியங்கள் நமக்கு இருக்குல்ல. இப்படி என்ன பண்ணிருப்பேன் தெரியுங்களா, இந்த மாதிரி நாம பண்ணிருப்போம்ல, நாம அப்படித்தானே ரோசி யோசிப்போம். இந்த நேரம் கொஞ்சம் தலை வணங்கிட்டோம்னா ஃபியூச்சர்ல நம்மளை கொண்டு கத்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார், பலத்த காரியத்தை செய்ய போகிறார், அதனால இப்ப கொஞ்சம் தலை வணங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுந்து ஒரு காரியத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் கூட வந்திருக்கும்ல. ஏன் சொல்லுங்க, இவங்களுக்கு நான் குனிஞ்ச மாதிரி ஆயிரும் சகலமும் வெட்ட வெளிச்சம் நிர்வாணமா இருக்குன்னு வசனம் சொல்லுதுல்ல. அப்போ அப்படி நாம செய்திருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம்ல, அவங்க என்ன பண்ணாங்க, அப்படி செய்தார்களா, நாம அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிருப்போம், ஜெஃபிட் அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, அக்கினி அவங்கள மேற்கொள்ள அப்பா அங்க பயமுட்டாங்க.
பயப்படவே இல்ல ஐவன் அவங்க. ராஜா பயந்துட்டாரு, அதுதான் சொன்னியா? ராஜா அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்னடா நாலு பேர் இருக்கிற மாதிரி இருக்கு, கிட்ட போய் பாத்துட்டு வாங்கடான் சொல்லி போனா, நாலாவது நம்பரா தேவகுமாருடைய சாயலுக்கு ஒப்பானர் அவங்களோடு கூட இருந்தாங்க. இந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தமாக ராஜாவே அவங்க மாத்திரம் எதுக்குடா நமக்கு வம்பு, சாஸ்தாங்கமா பணிந்துகிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி நாம மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு படுத்து எழும்பிடுறான்டா அப்படின்னு பிளான் பண்ணி அப்படி அவங்க பணிந்து கொண்டிருந்தா, ஒரு வேஷம் போட்டிருந்தா, வெக்கப்பட்டிருந்தா, பயந்திருந்தா, இவ்வளவு பெரிதான ஒரு ரட்சிப்பு, ஒரு மகத்துவமான காரியம் நடந்திருக்குமா? இதே போலதானே நாமளும் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆவியானவர் ஒரு காரியத்தை இன்ஸ்பயர் பண்றாங்களா இருந்தால் நிச்சயமாக அவர் அதுல ஒரு காரியத்தை வைத்திருப்பார். தற்செயலா சரி ஓகே, இன்கேஸ் உயிரே போயிருச்சுன்னு வைங்க, யாருக்காக உயிர் போச்சு? அடுத்த நிமிஷம் பரலோகத்துல இருப்போம்ல. ஆண்டோடைய சமூகத்துக்கு போறது தானே அல்டிமேட் டார்கெட். அப்ப அந்த நோக்க நிறைவேறிச்சுன்னா ஓகே. ஏய் இந்த நேரம் ஒண்ட நேரம் இல்லப்பா, நீ எனக்காக செத்ததுக்கு நான் பலியா அப்படின்னு ஆண்டர் பேசுவாங்களா? பேசவே மாட்டாங்க. ஏனென்றா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்குதாக தான் நடைபெறும். நீங்க ஒரு காரியத்தை நம்பணும், என்ன தெரியுமா, என்னுடைய வாழ்க்கையில எது நடந்தாலுமே ஆண்டருடைய சித்தம் இல்லாம நடைபெற மாட்டாது. ஆமென். இந்த எண்ணம் இல்லாதனாலதான் இப்ப நான் செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ஊழியம், அதை அப்ப பாத்துக்கலாம். முதலாவது உனக்கு காண்பிக்கப்பட்டதை செய், கொஞ்சத்துல உண்மையாயிரு, அநேகத்துல அதுக்கப்புறம் அதிகாரியா மாற்றுவாரு. அந்த வசனத்துல தானியல் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவர்களுக்கு அதிக மேன்மையான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதான் அதுக்கு பிறகு. ஆமென். வணங்க ஆரம்பிச்சாங்கல்ல, சத்தியத்தை அறிந்து கொண்டாங்கல்ல, கேட்டிருப்பாங்கல்ல எப்படி இது நடந்துச்சு. ஒரு ரோட்ல போகும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, எப்படிப்பா இது சாத்தியம் ஆச்சுன்னு சொல்லும் போது யாவே தேவனை குறித்து சாட்சி கொடுத்திருப்பாங்களா? ஆமேன். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுல இருந்து என்ன கத்தை நம்ம கற்றுக் கொடுத்தாருன்றத பேசிட்டு பாய் பாய் சொல்லிட்டு சீக்கிரம் ஆனா கிளம்பணும்னா பாத்துடலாமா? தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்துல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வாசிச்சிடலாம். என்ன யாரு வாசிக்க போறது? ஓகே, வாசிக்கும் போது பசங்க நாம எல்லாம் ரிப்பீட் பண்ணிடலாமா? தானியல் மூன்றாம் அதிகாரம் 10 வசனத்துல இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? ஓகே, தானியல் 3 அதிகாரம் 10 வசனத்துல இருந்து 18 வசனம் வரைக்கும் 8 வசனங்கள் வாசிக்க வாசிக்க ரிப்பீட் பண்ணிடலாமா? ஓகே ஸ்டார்ட். முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும் எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி யூதரான மனுஷர் இருக்கிறார்களே அவர்கள் ராஜாவாகிய உம்மை
மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி சாத்ரா மேஷா ஆபேத்நேகோ என்பவர்களே நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள் என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான் மேஷா ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கள் ஆக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். பசங்களா, இந்த வசனத்துல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண காரியங்கள்ல இருந்து தானியேல் ஐயாவுடைய வாழ்க்கையில சாத்ராக் மேஷாக் இந்த சம்பவத்தின்படி நாம ஆரம்பத்துல பேசணுமே ரெஸ்டாரண்ட் சம்பவம் இதெல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் என்ன? ரோசி, நம்ம ஜெஃபிட்டாட்ட கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. எதுவேனாலும் செய்யணும்னு ஜெஃபிட்டா இன்னைக்கு தீர்மானம் பண்றாங்க. ஆமென். ஓகே, அடுத்தது சிருஷ்டிகா. நம்ம வந்து ஏசப்பாக்காக வெக்கப்படக்கூடாது. ஏசப்பாக்காக எல்லாம் செய்யணும். ஏசப்பாக்காக ஏசப்பா நிமித்தம் நம்ம வெக்கப்படவே கூடாது. தைரியமா தயங்காம போய் சொல்லணும்னு அவர் தீர்மானம் பண்றாரு. ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணணும். வெரி குட் ரோசி. வெரி குட். இந்த மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை
நீ வெட்கப்படாம எல்லாருக்கும் கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லுவண்ணா. வெரி குட், வெரி குட். டானி அண்ணா, இனி எடுக்கிற முடிவு என்ன? எதிர்த்து துணிந்து துணிந்து பாட்டாவே பாடிட்டியா? பிரமாதம், பிரமாதம். சூப்பர். சோ இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம். வெள்ள முழங்கால் படிட்டு பிரார்த்தனை பண்ணலாமா? ஓகே ஓகே. டெஸ்ட் பண்ண நாள் தந்ததுக்காக நன்றி. இன்னைக்கு கத்துக்கிட்டது நாங்க ஃபாலோ பண்ண கிருபை செய்யுங்க. நாங்க எப்பவுமே இந்த மாதிரி உங்களுக்காக நல்லா வெக்கப்படாம துணிந்து நிக்க கிருபை செய்யுங்க. நாங்க உங்களை தேடி வர கிருபை செய்யுங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு தாங்க. நாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் என்ன செய்யறதுக்கு முன்னாடியும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் எதுனாலும் செய்யணும். இதுக்கு கிருபை செய்யுங்க. யார்கிட்டனாலும் உங்களை பத்தி சொல்ல கிருபை செய்யுங்க. ஏன் தெரியுமா? நீங்க வாய் திறந்து ஜெபிக்கிற ஜெபத்தையும் துதியையும் அங்கீகரிப்பதற்காக. நம்ம சொல்ல ஜீசஸ் தருவாங்க. நம்ம என்னத்த சொன்னாலுமே ஜீசஸ் நமக்கு தந்துருவாங்க. அதுக்காகவே ஸ்பெஷல் ஏஞ்சல்ஸ் அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களோட வாயிலிருந்து வர துதி, உங்களோட வாயிலிருந்து வர ப்ரேயர், இவைகளை செய்வதற்காகவே ஹெவன் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க பிரார்த்தனை பண்ணணும். அதே நேரத்துல பிரார்த்தனை பண்ண பின்பதாக பரலோக தேவன் நம்மளோட என்ன பேச சித்தமா இருக்கிறாங்களோ அதுக்காக நீங்களும் வெயிட் பண்ண வேண்டும். ஓகே ஓகே. டானி அண்ணா, அண்ணா வந்து டைம் கூட தெரியல, போக வேண்டிய டைம் ஆயிருச்சு. பசங்களுக்கு பாய் பாய் சொல்லி கிளம்பிடலாமா? ஓகே அண்ணா. 3 2 1 பாய்.